நேற்று காஷ்மீரிலே பணியின் போது உயிரிழந்த மிகப்பெரிய தியாகியாக திரு லக்ஷ்மணன் அவர்களுடைய போத உடல் இங்கே மதுரைக்கு பொழுது மரியாதை செலுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை செல்லவிருந்த நேரத்தில் பல தொண்டர்களுடன் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு சரவணன் அவர்கள் விமான நிலையத்திலே காத்திருந்த வேளையிலே அங்கே வந்த மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இங்கே வருவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன தகுதியில் இங்கே வந்தீர்கள் என்றெல்லாம் மிக மோசமான முறையிலே பொறுப்பற்ற முறையிலே பேசியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரிடம் அவர் சொல்லி அங்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறார் அதன் பிறகு திரு அண்ணாமலை அங்கே வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவரிடம் நடந்த விவரத்தை சொன்னவுடன் இல்லை இந்த இடத்துல நாம் எதையுமே பெரிதுபடுத்தக்கூடாது ஏனென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் நடைபெற்றிருக்கிறது நாம் அதைத்தான் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினரை எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது என்று கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு அனைவரும் மரியாதை செலுத்திய பின்னர் அதாவது அரசு மரியாதை நடந்த பின்னர் திரு அண்ணாமலை அவர்கள் மரியாதை செலுத்திவிட்டு அவர் கிளம்பி சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் அங்கு இருந்த ஒரு சிலர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கு இருந்த ஒரு சிலர் மாநில நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய வாகனத்தின் மீது செருப்பை வீசியிருக்கிறார்கள் வாகனத்தை மறித்து இருக்கிறார்கள் இது நடந்தது உண்மைதான் அதில் ஒன்றும் ஆனால் அதன் பிறகு திரு சரவணன் அவர்கள் மதுரையில் ஒரு பேட்டி அளிக்கிறார் மதுரையில் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜனை எதிர்த்து நான் போட்டியிட தயார் என்றெல்லாம் சவால் விடுத்து எல்லாம் சொல்லியிருக்கிறார் செய்திருக்கிறார் ஐந்து பேரை காவல்துறையை கைது செய்திருக்கிறது ஒரு மாநில அமைச்சரின் வாகனத்தை வழிமறித்தது தாக்கியது செருப்பை வீசியது இதையெல்லாம் நாம் நியாயப்படுத்தவில்லை யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் தவிர ஒரு மாநில அமைச்சருடைய வாகனத்தை பாதுகாப்பை மீறி அது போன்று செய்தது உண்மையிலேயே சட்டத்தை மீறியவர்கள் அதற்கு உண்டான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவர்கள் சந்தித்துத்தான் தீர வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்ற கருத்து இல்லை ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் மாலையிலிருந்து இரவுக்குள்ளாக என்ன நடந்தது என்பது புரியவில்லை ஏனென்று சொன்னால் திரு சரவணன் அவர்கள் இரவு பன்னிரெண்டு பன்னிரெண்டரை மணிக்கு மாநில நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தாகரான்களை சந்தித்து ஏதோ இவருக்கே தெரியாமல் நடந்துவிட்டது போலவும் திடீரென்று அவருக்கு ஒரு உதயம் பாஜக மத மதவாத கட்சி என்றெல்லாம் சொல்லி அவர் இன்று பதவி விலக போவதாகவும் சொன்னார் ஆனால் இன்று காலை அவரை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து கட்சி விரோத நடவடிக்கைக்காக நீக்கி இருக்கிறார் இங்கு பிரச்சனை என்னவென்றால் நேற்று மாலை வரை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை கடுமையாக எதிர்த்த சரவணன் ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தன்னுடைய அதிகார அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து கொண்டிருக்கிறது சரவணன் மிரட்டப்பட்டிருக்கிறார் சரவணன் சென்றது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் அதனால் சரவணன் சென்றதெல்லாம் நமக்கு கவலை இல்லை ஆனால் ஜனநாயக நாட்டில் இது போன்ற மிரட்டல்களை விடுத்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவரை திமுகவிற்கு மறுபடியும் வரவழைப்பதற்கான இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு திமுக பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது அதே போல் கடந்த சில நாட்களுக்கு முன்னால தருமபுரியில் பப்பாரப்பட்டி என்கிற ஊரில் இருக்கிற பாரத மாதா சிலை அங்கு வழிபட சென்ற அங்கு மரியாதை செலுத்த சென்ற எங்களுடைய மாநில தலைவர் திரு கே பி ராமலிங்கம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏதோ ஒரு மிகப்பெரிய கொடும் குற்றத்தை செய்தது போல அவரை தேடிச் சென்று கைது செய்திருப்பது என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அரண்டு மிரண்டு அதிர்ந்து போயிருக்கிறது என்பதைத்தான் காண்பிக்கிறது அதனால திமுகவினர் மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பொறுப்பற்ற முறையிலே அமைச்சர் நடந்து கொண்டிருப்பதை கண்டிக்காமல் இருப்பது தவறுதான் சட்டப்படியான நடவடிக்கை அவர் மீதான தாக்குதலை எடுக்கட்டும் நாம் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை பாரதிய ஜனதா கட்சி கட்டுக்கா கட்டுக்கோப்பான கட்சி உறுதியாக சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் சட்டரீதியாக ஆனால் செய்கிற தொழில் மற்றும் பல விஷயங்களை சரவணன் ஒரு முக்கியமான மருத்துவர் பெரிய மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கிறார் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவலே சரவணனை மிரட்டி பணிய செய்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதுதான் இதை இப்படி செய்வது திமுகவிற்கு நல்லதல்ல என்பதை நாம் மிக தெளிவாக சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி திமுக நினைப்பது போன்ற ஒரு கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவே ஆளுகிற கட்சி என்பதை திமுக மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிற சில நிகழ்வுகள் திமுக அதிருந்து போயிருப்பதையும் திமுக அச்சப்பட்டு கொண்டிருப்பதையும் மட்டுமே காண்பிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் இரும்பை போன்றவர்கள் நன்றி வணக்கம்